தமிழகத்தில் முதலாவது பிளாஸ்மா தான வங்கி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. 2,34,00,000 ரூபாய் மதிப்பிலான இந்த பிளாஸ்மா வங்கியை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் இதனை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனை, திருச்சி, சேலம், கோவை உள்ளிட்ட 7 இடங்களில் பிளாஸ்மா வங்கி தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். ஒரே நேரத்தில் 7 பேர் பிளாஸ்மா தானம் அளிக்க வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஒருவர் பிளாஸ்மா தானம் செய்த 14 நாட்களுக்கு பின் மீண்டும் தானம் செய்ய முடியும் என்று அவர் தெரிவித்தார். தானமாக பெறப்படும் பிளாஸ்மாவை 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு ஆண்டு வரை பாதுகாத்து வைக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். பிளாஸ்மா தானம் மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.